அம்மா இறந்து விட்டது. நவகாளிக பௌர்ணமி பற்றிய ஓலைச்சுவடியை காணவில்லை. தீபத்தை அவ்வளவு எளிதில் அணைத்து விட முடியாது. நடக்கும் சகுனங்கள் எதுவும் சாதகமாக இல்லை தாயே. வரும் மூன்றாவது பௌர்ணமி நவகாளிக பௌர்ணமி. 700 ஆண்டுகளாகியும் விக்ராந்தக ராஜ்யம் இருந்த இடம் இன்னும் சுடுகாடாகவே இருக்கிறது தாயே. சிந்திய ரத்தம் என் 7வது பிறவியிலும் உரையாமல் தொடர்கிறது. 7 நூற்றாண்டுகள், 8400 பௌர்ணமிகள், எண்ணில் அடங்கா ஏக்கம் பெருமூச்சுக்கள் எல்லாம் வருகின்ற நவகாளிக பௌர்ணமிக்காகத்தான் என் சாப விமோச்சன வழி திறக்கும் காஸ்மோரா. அந்த ஆத்மா மட்டும் சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டா? நினைத்து பார்க்கவே குலை நடுங்குகிறது தாயே. 7 ஜென்மத்தின் பிறவி பயனும் தவமும் வில்லாயந்த தீவினையை துளைக்கும். எந்த ஒரு வில்லுக்கும் பொருத்தமான அம்பு தேவை. சாமி, நான்
தாய்வழி சொந்தத்தில் தான் யாரோ உங்களுக்கு புள்ளி சுனியம் வச்சிருக்காங்க. வர்க்கோத்தமம் பெற்று திருக்கோணமானதால் தான் அவ்வளோ பிரச்சனை. சூக்குமுருவத்தை பஸ்மமாக்கியாச்சு. கேந்திரம் பார்த்து சுழி பிடிச்ச ஒரு பாவத்தையே நாசமாக்கிட்டேன். கடலை கரைச்சாகணும், ஆனால் ஜீவன் என்ன இருக்கும் அதை நான் பரல் பார்த்துக்கிறேன். சாமி, இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நீங்களே வானு கூப்பிட்டால் எந்த தீர் சத்தியம் இந்த வீட்டை நெருங்காது. போலாம். நான் அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கடி இந்த மாதிரி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாய். ஐயோ, என்ன எல்லாமே இப்படி வராங்க? அடி பாவி, கல்யாண பொண்ணு சுடுகாட்ல சுத்திட்டு இருக்கா? பேங்க்ல வேலை பாக்குறாங்க, லோன் வாங்கின செத்துட்டானோ? ஹாய் சார். பிராண்டி ஹாஃப் கேட்டிங்க, ரெண்டு குவார்ட்டரா கிடைச்சது. ஐயா, என்னது வெட்டியானுக்கு சரக்கும் சைட் டிஷும் சப்ளை பண்றா? தண்ணி ஹா வாட்டர் பாட்டிலே இருக்கு சார். என்ன கேட்டேன்? வாட்டர் பாட்டில் கேட்டேன். அப்படியே வாட்டர் பாட்டில் கச்சி நிசுன சப் பிசுன அடிக்கும், அப்பதான் மிக்சிங் கரெக்டா இருக்கும். காரியத்தை கேட்டுப்பா. அது ஏ துட்டு வேணும், போய் வாட்டர் பாட்டில் வேணும்பா. சேஞ்ச் போ போ சொல்லு. அதான் சொன்னேனே சார், பொன்னி எப்படி சார் சுடுகாட்டுக்கெல்லாம் போகும்? சந்தோஷமா? மாப்பிள்ள குடும்பமே ஸ்பீக்கர் போன்ல போட்டு திட்டி கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என் தீசிஸ் முடிற வரைக்கும் கல்யாணம் வேண்டாம் சொன்னேனா இல்லையா? நீங்களா கண்டவன வர வச்சா நான் என்ன பண்ணுவேன்? பேய பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிளைய பாப்பேன். உடனே பேய பாக்கணும்னா நான் தான் செத்து பேயாகணும். பேயாகிறது அவ்வளவு ஈஸி இல்லப்பா, துர்மரணம் சம்பவிக்கணும். லாரியில அடிபட்டு பாடி பம்பர்ல மாட்டிக்கிட்டு அப்படியே ஒரு அரை கிலோமீட்டர் இழுபட்டு சாகணும். உனக்கு மாப்பிள்ள பாக்குறத விட இப்படி இழுபட்டு சாவறது எவ்வளவோ தேவலை. தேங்க்ஸ் பா.
அச்சோ, அதுக்கு இல்லடா செல்லம், அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, மாப்பிள்ளையும் நீயுமா சேர்ந்து ஆவியோ பேயோ எதை வேணாலும் தேடுங்க, இல்ல ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு குட்டிச்சாத்தானா பிள்ளையா பெத்துக்கங்க, சீக்கிரம் தீசஸ் முடிஞ்சிரும்ல. இன்னும் 6 மாசம் தான் டைம், அதுக்குள்ள இதெல்லாம் ஏற கட்டிரு, இல்ல கொன்றுவேன், அப்புறம் நீயே பேயாயிடுவேன். இப்படியே போனா நீ உன் தீசிஸையும் முடிக்க மாட்டேன், கல்யாணத்தையும் முடிக்க மாட்டேன். நான் சொல்றத கேளு. காஷ்மோரான்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபேமஸ் எக்ஸாசிஸ்ட். இந்த பேய வெரட்டறது நிறைவேறாத ஆசையோட சுத்திட்டு இருக்கிற ஆத்மாக்களை மேலோகத்துக்கு அனுப்புறதுன்னு. ஐங்கர பிஸி, டெய்லி ராத்திரி டிவில 11 மணிக்கு அவரோட ப்ரோக்ராம் தானே வருது. ஆமா, இதோ குண்டலேடியோட அது 10 மணிக்கு வர ப்ரோக்ராம். திகட்டாத தம்பத்தியம், நான் சொல்றது கண்டேனாவியே. இப்ப கூட ரீசெண்டா யூடியூப்ல அவரோட ப்ரோக்ராம் தான் செம்மையா ஹிட் அடிச்சிருச்சு. வணக்கம் சார். அது என்ன காஷ்மோரா, வித்தியாசமான பேரா இருக்கே. காஷ்மோராங்கிறது பூத வித்தை. இந்த வித்தை தெரிஞ்சவங்க தான் அகில உலக பூதங்களை அடக்கிற சக்தி வாய்ந்தவங்க. பிறவிலேயே எனக்கு இந்த சக்தி இருக்குன்னு தெரிஞ்ச எங்க அப்பா எனக்கு காஷ்மோரான்னு பேர் வச்சாரு. ஓகே, அதாவது ஆவி பேய் பூதம் இருக்குன்னு நம்புற கூட்டம் இந்த பக்கம் இருக்காங்க. இது எல்லாமே ஃப்ராடு, போய் பித்தலாட்டம் சொல்றவங்க இந்த பக்கம். முதல்ல இவங்கள்டேந்து வரலாம். உங்கள யாருக்காவது ஆவியோட நேரடியான அனுபவம் ஏற்பட்டிருந்தா சொல்லலாம். சார், கொஞ்ச நாளா எங்க வீட்டு மொட்டை மாடியில சனிக்கிழமை காலையில 7:30 மணிக்கு ஒரு காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எங்க தாத்தாங்க உட்காந்து பேப்பர் படிக்கிற இடம்னு. அதுல இருந்து எந்த சனிக்கிழமையும் நான் மிஸ் பண்றதே இல்லை சார். காலையில நியூஸ் பேப்பரும் கரெக்டா 7:30 மணிக்கு கொண்டு போய் விட்டோம், தண்ணியோட வச்சிருவேன் சார். அந்த காக்கா அந்த தண்ணி குடிச்சிட்டு போயிடும். அப்போதான் புரிஞ்சுது எங்க தாத்தா எங்களை விட்டு எங்கே போகல சார். அவர் ஒரு ஆன்மாவா எங்கிட்ட பேசிட்டு சார் இருக்காரு. அழுவத்தை நிறுத்துமா. சனிக்கிழமையா 7:30 காக்காக்கு எங்கயா டைம் பாக்க தெரியுமா? தம்பி உங்க பேர் என்ன? சேகர். காக்காக்கு மணி பார்க்க தெரியாது, அவங்க தாத்தாக்கு தெரியும்ல. சார், உங்களை மாதிரி ஆன்மீகவாதிகள் எல்லாம் பொதுவா காவியோ அல்லது கருப்பு டிரெஸ் தான் போடுவாங்க. சார் சார், ஆனா நீங்க போலீஸ்காரங்க தான் சார் காக்கி டிரெஸ்ல வருவாங்க. இந்த மாதிரி திருடங்க எந்த டிரெஸ்ல வேணாலும் வருவாங்க சார். இவங்க எல்லாம் வந்து ஆன்மீகவாதியே கிடையாது சார், இவங்க எல்லாம் அயோக்கியவாதிங்க சார். சார் சார் சார், ரிலாக்ஸ் சார். சயின்ஸ் ஹஸ் கான் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். அப்படி இருக்கும்போது பேய் பில்லி சூன்யம் சொல்லி ஊரே மாத்திரீங்களா? திஸ் இஸ் ஷியர்லி பிகாஸ் ஆஃப் இல்லிட்ரசி. உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக அது இல்லன்னு அர்த்தமாயிராது. 9 கிரகங்கள் இருக்குன்னு படிச்சிருக்கோம். இல்ல இல்ல, 10வது ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 11வது ஒன்று இல்லைன்னு தம்பி சேகரால் நிச்சயமா சொல்ல முடியுமா? ப்ரூவ் பண்ணாதான் சயின்ஸ் என்ன பூமி தேரகி வறுமை கோட்டி உன்னால கனல காட்ட முடியுமா? யூ ஆன்சர் மீ. நம்ம மக்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை சார். போலியான ஆட்களையே பார்த்து பார்த்து இப்போ உண்மையாவே ஒருத்தன் வந்தாலும் சந்தேகமா தான் பார்ப்பாங்க. ஹலோ, உண்மைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? இந்த ப்ரோகிராம பார்த்துட்டு இருக்கிற வயசானவங்க குழந்தைங்க தயவு செஞ்சு டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிருங்க. சிவாஜி தோத்துடுவா சார். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு ஆட்டே இல்ல, போதுமா. நல்லது, ரெண்டு பேரும் பயப்படாம போடுங்க. ஹலோ, படுக்க சொன்னா படுக்க போறோம், அது என்ன பயப்படாம படுங்க. நான் இங்கேமா படுமா, என்ன ஆகுதுன்னு பாத்துடலாம். இன்னைக்கு படு. நம்பிக்கை இருக்கிறவங்க, ஆவி நம்பிக்கை இருக்கிறவங்க யாராவது 4 பேர் இங்க வாங்க. பாத்தியா, அஞ்சு 4 பேரா? நம்ம சைடு 2 பேரா? இல்லன்றே தெரியல, இல்ல சும்மா என்ன. 2 பேர் கையை பிடிச்சுக்குங்க, 2 பேர் காலை பிடிச்சுங்க. நான் மசாஜ் பண்ண போறீங்களா? ஹலோ, எதுக்கு பெட்ஷீட் போட்டு நீ? உங்க நல்லதுக்கா? நான் நல்லது இல்ல சீனி மாத்தது இல்ல செட்டா எடு எடுமா எடு.
எனக்கு சேர்க்க தெரியாது.
எழுப்புற மாதிரி பாவம் எதுவும் இல்லமா. தலைவர், தலைவர், தலைவர் சொல்லியிருந்த நானே வந்திருப்பேன். தலைவர், சாமி நீங்க குறிச்சு கொடுத்த நேரத்துக்கு வந்துட்டோம். என்ன தம்பி அசந்து தூங்கிட்டு இருந்துச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ எங்க இருக்குமா தம்பியோட பெட்ரூம்ல? பெட்ரூம் தெற்கு திசையில இருந்தா நமக்கு சாதகம். தெற்குல ஏதாவது பெட்ரூம் இருக்கா? சாமி தம்பிய தெற்கு பக்கம் கொண்டு வந்துட்டோம். அந்த ராஜேஷ் வந்து மூல நட்சத்திரம், அதுலயும் கேது வந்து மூணாம் இடத்துல இருக்கா, நம்மளு ராகு பின்ன ஆறாம் இடத்துல இருக்கோம். அதனால இந்த உலோகம் சம்பந்தப்பட்ட ஆயுதம் எந்தெங்கிலும் யூஸ் பண்ணிடாதீங்கம்மா. உலோகம் இல்லாத யாரும் எதையும் தெரியாம பண்றதில்ல ராஜேஷ். இப்ப நான் தெரியாமலா பண்றேன். உலகத்திலேயே மோசமான குற்றம் நம்பிக்கை துரோகம். ஆனா அதுக்கு எந்த நாட்டிலையும் தண்டனையே கிடையாது. ஏன் தெரியுமா? நமக்கு துரோகம் பண்றவங்களுக்கு நாமளே தண்டனை கொடுக்கணும். அந்த சந்தோஷமே தனி. என்ன பாட்டி கதை விடுறீங்க? கதை இல்லம்மா, சரித்திரம். அந்த காலத்துல என் புருஷன் தெருவுல இறங்கி நடந்து வந்தாருனா பில்லி துணியெல்லாம் பிச்சுக்கும். ஒரு வாட்டி இவரு பேரிய ரெண்டு குட்டி சாத்தானே ஏன் விட்டாங்க? குட்டி சாத்தானுக்கு குட்டி கதை சொல்லி ஜட்டி போட்டு வாசல்லே கட்டிப்பட்டாரு. அன்னையில இருந்து அதுகளும் விசுவாசமா வீட்டை காவல் காக்குதுங்க. போமா போ, அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போமா. யார பாட்டி? பொண்ண ஒன்னும் பண்ணாதுங்க, பயப்படாம போமா. பாட்டி பயப்படாம போதாயி. டாஃபி sit down. I said sit down Daffy. Daffy darling relax. ஆவிங்களோட பேசணுமா? 5000. அதர் லாங்குவேஜ்ல பேசணுமா? 10000. இல்லங்க, பேங்க்ல இருந்து வந்திருக்கேன், காஷ்மீரா சார் கிட்ட பேசணும். ஓ அப்படியா? டாஃபி கியூ ஷேக்கன், கம் ஆன் கம் ஆன். என்னமா ரத்தம் போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? பாரு பசியோட இருக்குங்க. பூஜையில இருந்தடி, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப என்ன, அது வரைக்கும் பொறுக்க முடியாதாமா பசி? அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ரொம்ப தாங்க எடுத்து வச்சிருக்கோம். இனிமே இதுங்களை அம்மா பாத்துப்பாங்க, நீங்க வாங்க. புது ரத்தங்கிறதால கொந்தளிச்சிருச்சு. இந்த இடத்துல என்னங்க விசேஷம்? முட்டையும் பாலும் தான் விசேஷம்.
ஆலயத்தில் வாங்கின முட்டைகளை வீட்டுக்கு எடுத்து செல்லாதீங்க, ஆவி குத்தம் ஆயிடும். உண்டி எல்லாம் இடிச்சுக்காதீங்க, யாரும் பார்த்து வாங்க. பால் ஊத்த ஊத்தத்தா செல்வங்கள் பொங்கி ஆவியோட அருள் அப்படியே நிலைச்சு நிக்குமா. முட்டைய உடைக்க உடைக்கதான் உங்க கஷ்டங்கள்லாம் தூள் தூளா உடைஞ்சு ஐஸ்வர்யம் பொங்குமா. எனக்கு எந்த மதமும் கிடையாதுமா, எல்லாம் நானே, எல்லா இடத்துலயும் நானே. அருள்வாக்குக்கு அட்வான்ஸ் பணம் கட்டினவங்கள்லாம் அமைதியா இருங்க, ஆவிகளுடைய உத்தரவு வந்த உடனே நானே கூப்பிடுவேன். உண்டியில தொட்டு கும்பிட்டா மட்டும் பத்தாதுமா, பாத்துவாமா. உன் கண்ணுக்கு வேணா வெறும் உண்டியெல்லாம் தெரியலாம், ஆனா என் கண்ணுக்கு அது ஏழைகளோட வாய்மா. பாத்துடுமா, நீ போடுற ஒவ்வொரு காசும் சோறா மாறி ஏழைங்க வயிற்றுக்கு போகுதுமா. ஒரு ரெண்டு குழந்தைங்க பசியவாவது தனிய வைமா. பத்து குழந்தைங்கன்னு சொல்லியிருக்கலாமோ. நல்லா இருமா, அடுத்து வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். அவசரப்படக்கூடாதுமா, வரிசையில் வரணும்ல, வெள்ளக்காரங்க நிக்கிறாங்கல்ல. பேங்க்ல இருந்து வந்து. பேங்க்லயா? வாமா, நீ முன்னாடி வாமா, நீ போயிடுமா. பணம் கொண்டு வந்திருக்கியாமா? இல்லங்கய்யா, இப்பதான் காஷ்மரா சார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காரு. அக்கௌண்ட்ல பணம் இருக்கலாமா? இல்லங்கய்யா, பாஸ்புக், ஏடிஎம் கார்டு, செக் புக் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். அப்ப செக் புக்க வச்சுக்கிட்டு பணம் தரலாம்ல? இல்லங்கய்யா, எல்லாமே காஷ்மரா சார் கிட்ட கொடுக்கணும். என்னம்மா எதுக்குமே இப்படி கொடுக்காம பேசுறியம்மா? உன்ன நம்பி வெளிநாட்டுக்காரங்களை வேற அனுப்பிச்சுட்டேன், எங்க அத காணோம் சார். என் தீசஸ் விஷயமா? ஜீசஸா? நீ கிறிஸ்டியனாமா? அந்த மேரி அம்மா அருள் உனக்கு என்னைக்கு இருக்கு? ஜீசஸ் இல்ல சார், தீசஸ். தீசஸ் தான் ஆராய்ச்சி. இந்த ஆவி, ஆத்மா, பிசாசு பத்தி எல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா நான் இது சம்பந்தமா சந்திக்கிற எல்லாரும் பக்கா ஃப்ராடா இருக்கானுங்க சார். சாமியும் ஆவியும் பேரை வச்சு பிசினஸ் பண்ற அயோக்கியங்களா இருக்காங்க இவங்களெல்லாம். சிறப்பால் சாரி சார், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பார்த்தவனுங்க எல்லாரும் அப்படிதான் இருந்தானுங்க. பேசாம தீசிஸ டிராப் பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணப்போதான் காஷ்மரா சாரோட ஷோவை பார்த்தேன். சேர்ந்தா அவர் கூட தான் சேரணும்னு டிசைட் பண்ணிட்டேன். காக்காய்க்கு இன்னைக்கு சாப்பாடு வைக்கலையாமா? அது மறந்துட்டேன்ப்பா. பாத்தியா, தாத்தா கோச்சுக்கிட்டாரு. போய் சாப்பாடு வைப்போ. ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியம்மா. நான் உங்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு மூலையில உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு என் கேமரால நீங்க பண்ணதெல்லாம் ஷூட் பண்ணிக்கிறேன். கேமராவில் ஷூட் பண்ணுவியா? ஷூட் பண்ணி டிவி சேனலுக்கெல்லாம் வித்துருவியா? என்னைக்கு கோயிலுக்குள்ள கேமராவும் எலக்ட்ரிக் ட்ரம்மும் வந்துச்சோ அன்னைக்கே சாமிங்கள்லாம் கிளம்பி வாக்கிங் போயிருச்சு தெரியுமா? அது மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஆலயத்தில் நடக்க முடியாது. நீ கிளம்பு. அப்போ கேமரா வேணாம் சார். என் தீசஸ்க்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அனாத குழந்தைங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் தரேன். என்னம்மா நீ குழந்தைங்க அதுன்னு சொல்லி கல்லாயிருந்தையா மனசை கரைச்சு விடு. முன்பணமா ஏதாவது தருவியாமா? இல்லங்க, காஷ்மரா சார் கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். வாப்பா பாப்பா. என்ன வேணும் சார்? நீங்க பேங்க்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்களே, அதான் செக் புக், ஏடிஎம் கார்டு, பாஸ்புக் எல்லாம் நேரிலே வந்து கொடுக்கலான்ட்டு கிளம்பு. பாப்பா உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேரணுங்குதுப்பா. ஆமா சார், ப்ளீஸ் சார். இதுன இன்ஸ்டிடியூட் அவுட். நாளை கழிச்சு கூட நீ வர வேண்டாம், கிளம்பு கிளம்பு. தம்பி சொன்னா சொன்னதுதான், மாத்து கிடையாது. ஆமா ஆமா, போ போ போ. ஐயோ, 2 லட்சம் ஆச்சே. தமிழகமே பெரும் பரபரப்புக்குள்ளான ரியல் எஸ்டேட் அதிபர் ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. அந்த ராஜேஷ் கேஸ் சிபிஐக்கு போயிடுச்சு. அதனால என்னம்மா, இந்த திருமேனி இருக்கிற வரைக்கும் இந்த தனக்கோடிக்கு ஒன்னும் வராது. இந்த எஃபிஐ சிபிஐ எல்லாம் உங்க அரசியல் பயணத்துல ஒரு சிறிய ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ராகு 3ஆம் இடத்திலிருந்து சந்திரனை பாக்குறதால சிறிய கிரகணம் மாதிரி. சின்ன சின்ன தடங்கள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். பின்ன நெருப்புல எரிஞ்சு போனாலும் சாம்பல் இருந்து வெளியில வர ஃபினிக்ஸ் பறவ மாதிரி நீங்க. தைரியமா போங்க. வரசாமி,
சிக்மண்ட் ஃப்ராய்டோட அறிவையும் சித்தர்களோட அனுபவத்தையும் கலந்து என் அண்ணன் காஷ்மோரா ஒரு கோட்பாடு கண்டுபிடிச்சு. காஷ்மோரா கிட்ட பேசி பார்த்தேன், அவன் முடியாதுங்கிற சார் அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா நான் கேஷ் டெபாசிட் பண்ணிடுவேன். ஏழைங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு இருக்குமா? நாளைக்கு 4 மணிக்கு வா, உன் ஆராய்ச்சியை பத்தி அவங்ககிட்ட நான் பேசி வைக்கிறேன். அம்மா அமலா அப்பா ஏதோ நம்பர் சொன்னீங்கன்னா அது ரூபா போட்டுருமா, அது என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கமா. 501-00-596-5721 IFSC-0024. ஆசைப்பட்டேன். நீங்க மனசு வச்சா மட்டும்தான் சார் என் தீசிஸ் முடியும். ப்ளீஸ் சார். தீசிஸ் டைட்டில் என்ன? ஆவியும் அது சார்ந்த சேவையும். நாளைக்கு வா. தேங்க் யூ வெரி மச் சார். ஏய் என்னடா இது? ஆவியும் ஆவி சார்ந்த பித்தலாட்டம் மற்றும் வணிகமும். எப்படி மொத்த ஃபேமிலியும் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு சுடுகாட்ல போய் எவனோ ஒரு வெட்டியா ஏமாத்தினதை வச்சு எல்லாரும் ஏமாத்துறவங்கன்னு நினைக்கிறேன். அது தப்பு. ஏதாவது ஒரு சக்தி இல்லாமையா எல்லாரும் அவர் பின்னாடி போறாங்க? அதெல்லாம் மாஸ் ஹிப்னாட்டிசம், மெண்டல் கண்டிஷனிங், பல மாச ட்ரெய்னிங் டி. அமெரிக்கால டேவிட் காப்பர்ஃபீல்ட் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிய மறை வச்சாரு, அது என்ன நிஜமா? இந்த பேய் ஆவின்றதெல்லாம் சும்மாவா? சுத்த பொய்யா? பேய் ஆவின்றதெல்லாம் உண்மையா பொய்யான்ற டிபேட்க்கு நான் வரல. இதெல்லாம் வச்சு பேய ஓட்டுறேன், பேயோட பேசுறேன்னு சொல்றவன் எல்லாம் பொய்யன்னு ப்ரூவ் பண்றதா என் தீசிஸ். இது பெரிய பிசினஸ் ஐடியான்னு நான் சொல்ல போறேன். அப்போ காஷ்மீரா ஃப்ராடா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறியா? கண்டுபிடிக்கிறதுல எதுக்கு? அவன் கன்ஃபார்மா ஃப்ராட் தான், அத நான் எவிடன்ஸோட சொல்ல போறேன். தட்ஸ் இட். பாய், பேய் ஓட்டி இருந்த இடம் இப்ப இப்படி ஆயிடுச்சு. என்ன பாக்குறீங்க? உண்மைதானே? சந்தன கூடு திருவிழா மாதிரி ஏன்னு இருந்த இடம் இப்ப மையத்து வீடு மாதிரி ஆயிடுச்சு. எங்க இருந்து வந்தா அந்த காஷ்மோரா? ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் நம்ம கிட்ட பிரியாணி வாங்கி தின்னு வந்தாங்க அவன். இப்ப நம்மளையே தொழில் செய்ய விடாம துரத்துறான். ஏதாவது செய்யுங்க பாய். இப்படியே போனா நம்ம ரெண்டு பேரும் கடை கடையா புகை போட வேண்டிதான். பாய், காஷ்மோரா சாமி வீட்டுக்கு எப்படி போனோம்? பாய் நல்லா இருக்கீங்களா? பாய் பையன் யாரு? காஷ்மோராவா? அவையின் நேரம் தியானத்துல இருப்பானே. மோட்டர் போலியா? கக்குசல் தண்ணி வரல பாரு. இதான் உங்க தியானம்? இடத்துல என்ன இருக்கு பாய்? மனசு சுத்தமா இருந்தா பத்தாதா? இந்த அமுக்கு ஜோக்கு வேலை எங்க வேணா? இங்க ஊத்துற பால் முட்டை எங்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். முட்டை நாகராஜாவுக்கு போகுது, பால் அந்த யோகராஜாவுக்கு போகுது. திருவிழுக்கிற டீ கடை பட்டா கடையில்னா ஈ நீச்ச மாதிரி எதுக்கு மூக்கோட்டா இருக்குது பாய்? அது பொதுவா மக்கள் ஒரு வாஸ்துவுக்காக பிரியப்பட்டு வச்சிருக்காங்க. பெரிய லாஃபிங் புத்துரு 420 செல செஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. என்ன பாய், காலையில 65 போற என்ன மாதிரி ரொம்ப சூடா இருக்கிறீங்க. உடம்பு கிடம் சரியில்லையா பாய்? ஏய் எனக்கு என்னடா,
பத்து பேர் ஒன்னா வந்து போதுனாலும் எதிர்த்து நின்று அடிக்கிற மாதிரி சும்மா என்ன மாதிரி இருக்கிறேன். சாரி பாய், தெரியாம கைப்பற்றுச்சு. ஏன் துர்தர்ஷன்டா, தொழில் சூடு புடியாம படுத்துச்சு. பாய், அப்படின்னா அந்த மரத்துல ஒரு ஆணி அடிச்சு சில சிறப்பு பூஜைகளை உங்களுக்காக பண்ணி தொங்கி போயிருக்க உங்க தொழில தூக்கி நிறுத்திடலாமா பாய்? பழைய கருப்பு இல்ல, அப்படிதான் பேசுவேன். சரி, நான் புது கருப்பு கேக்குறேன். கோழி மாதிரி மொத்த சமூகமும் ஊட்டு முன்னாடி நிக்குது. மனசாட்சி கழட்டி உண்டிலடா போட்டீங்க, அங்க பாடுறா பாம்பு புத்த கவுட்டி போட்டு கழிவு கெடுக்கிறீங்க. சின்ன புள்ள மாதிரி கண்டதெல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு வா பாய், டிவி ப்ரோக்ராம் டைம் ஆயிடுச்சு எனக்கு. எல்லாரும் தொழில் பண்ணணும். இதோட இந்த டிவி சென்டர் நிறுத்திக்கோ. இல்ல என்ன போலீஸ் வரண்டா, குடும்பத்தை காலி பண்ண விட மாட்டேன்டா. போலீஸ் வந்த பிறகு தான் நான் யாரு உங்களுக்கு தெரியும். பக்த கோடிகள்லாம் வர்ற நேரம், இப்ப கலெக்ஷன் ஆரம்பிச்சாதான் சாயந்தரத்துக்குள்ள ஒரு அமௌண்ட் தேரும். காஷ்மோரா, பாய் போட்டு கொடுத்தாண்டா, இப்பவே போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுடா, நீ எல்லாத்தையும் பதுக்கி வைடா, மெயினா அந்த பாம்பு புத்த மறைச்சு வைடா. காஸ்மோரா ஐயா, இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுயா. நான் புடவை விக்க வந்தவையா. இது சாமுத்திரிக்கா பட்டியா, திரிஷா போட்டு வருவாங்களே, பார்த்தது இல்லையா ஐயா? அப்பா எங்க போறீங்க? அது ஒரு விளையாட்டு கழுத, யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னு உறவு கொண்டாடும். நீங்க போங்க ஐயா. ஏசி ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. தப்பண்ண அடிக்க தான் செய்வாங்க, ஜஸ்ட் நீங்க தான். என்னப்பா கேள்விப்படுதலாம் உண்மையா? என்னையா கேள்விப்பட்டீங்க? ஏதோ டிவி ப்ரோக்ராம் பண்றியா? பெரிய ஐட்டா, டிஆர்பி ரேட்டிங் கூட எங்கேயோ போச்சுனாங்க. அவங்க ப்ரோக்ராம் அவங்க பாத்துக்கிறாங்க, நம்ம கிட்ட என்னங்க? உட்காருப்பா. ஏதோ சித்து விளையாட்டுலாம் காட்டுறியா? பாத்துப்பா. ஐயா, உங்ககிட்ட யாரும் தப்பா சொல்லியிருக்காங்க, இது சித்து விளையாட்டு இல்லையா? ஆன்மாக்களுடைய வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ் இதுல இருந்து ரீட் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதை வச்சுதான் ஆவி கிட்ட பேசுறோம். ஒத்தையில உட்கார்ந்து புத்திய நெத்துக்கிற இடத்துல நிப்பாட்டி சிந்திச்சா சித்திக்காத எத்துக்களையும் கிடையாது. இது சாதாரண ஆளுங்களுக்கு சொன்னா புரியாது, உங்களை மாதிரி ஆளுங்க சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. புகழ்பெற்ற நாந்தா பல்கலைக்கழகத்துல கூட இதை சொல்லிக் கொடுக்கல, அதனாலதான் எதிர்காலத்துல இது ஒரு பாடமா கொண்டு வரணுங்கிறக்காக ஃபுல் ஃபேமிலியும் பாடுபட்டு இருக்கோம். திருப்தியா இருக்குங்க. Mm-hmm.
ஸ்டேஷன் வெளியே நிறுத்தி வச்சிருந்த இன்னோ காணோம், கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ். நம்ப வண்டிங்களா? டிபார்ட்மெண்ட் வண்டி, வெளியே தனி அசிங்கம். லோக்கல் காத்திரெல்லாம் கூட வந்து தட்டிட்டேன், ஒன்றும் யூஸ் இல்லை. பாரு. என்ன சார் நீங்க, போலீஸ் நெட்வொர்க் ஜிபிஎஸ் அவ்வளோ இருக்கும், உங்க வண்டியை உங்களாலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்க? நம்ப முடியலையே. அட போப்பா, மலேசிய ஃபிளைட்டு மாச கணக்கா தேடினானுங்க, இது வெறும் காரு. ரெண்டு நாள்ல சிஎம் மீட்டிங் இருக்கு, வெளியே தெரிஞ்ச மானம் போயிடும். கொஞ்சம் பாரு. ஐயோ, இங்க பார்க்க முடியாதியா? என்ன வசதினாலும் கேளு, செஞ்சு தர. நமக்குன்னே வசதி தேவைப்பட போகுது. பிரத்யங்கரா தேவி கிட்ட அருள் வாங்கி பிரத்யேகமான நேரத்தில் ஆவிங்களை கூப்பிட்டு பேசணும். அது கண்ட இடத்துல பண்ண முடியாதையா? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் என்ன மாதிரி இடம் உங்களுக்கே தெரியும். ஆன்மா கண்டிப்பாக வராது. பின்ன நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. இன்னைக்கு பரல் பார்த்து நாளைக்கு காலையே முடிச்சிடலாம். வரும்போது 2 லிட்டர் பாலும் 6 முட்டையும் வாங்கிட்டு வந்துருங்க. வரட்டுங்களா? தம்பி, முட்டை மட்டும் போதுமா இல்லை வெங்காயம் மிளகா? அது நாம் என்ன பொடி மாசு போட்டு சரக்கு அடிக்க போகிறோம். சாமி கிட்ட போய் இருந்தாலும் சாரி ஆவிங்கிட்ட பேச போறோம். சரி, முட்டையும் பாலும் கோயில புத்துல ஊத்துறேன். அப்புறம் தம்பி, விஷயம் வெளியே தெரியணும். என் காதுல சொன்ன ரகசியம், எங்க புத்துல ஊத்துற பால் மாதிரி வெளியே போக சான்ஸே இல்லை. சார், முட்டையை உடைச்சு ஊத்தணும்னு அவசியம் இல்ல, அப்படியே கூட போடலாம். பாம்பு பசிக்கும் போது சாப்பிட்டுக்கும். இருமொழி சங்கமிக்கும் எல்லை பிரதேசம். ஐயோ, பாகிஸ்தான் பார்டர் இல்லையா? வண்டி டெரஸ் கைக்கு போயிடுச்சா? டாவில் ஆரம்பித்து டாவில் முடியும். அந்த இடத்துல முடிகிற மாதிரி ஊர் எதுவும் இருக்காது சாமி. ஒருவேளை காக்கி நாடா, காடா, பொடா, தடா, ஆடா. கருத்த பாம்பு போல நீண்ட தார்சா, அதில் குங்கும பொட்டு போல் உங்கள் வாகனம், துணைக்கு NTR சிலையாக பக்கத்தில். யோ, பிச்சர் பண்ணுவாயா? சரி சார். எல்லாம் ரெடி. ஓ ஓ, குட் மார்னிங் சார். நேனு சென்னையில இருந்து இன்ஸ்பெக்டர் ராஜலிங்கம் பேசுறேன் சார். வண்டி இல்லதன்னா பிரச்சனையாச்சு சுவாமி. எல்லாங்கிறது உங்களுக்கு தான், சர்வம் சிவமயம் இந்த ஆவிங்களுக்கு கிடையாது. பாவப்பட்டாயன வண்டி மூவாது சார். வண்டி மூவாது தஜாயகனசபிரகா. வண்டி ஸ்டேஷனுக்கு வந்துருச்சா சார்? சுவாமி, நீங்க ஆவிங்க பத்தி சொல்லும் போது நான் என்னமோ நினைச்சேன். நீங்க ஆவிங்களை வச்சு அங்க இருந்த வண்டி தொலைஞ்ச இடத்துல புல்லறி. ஐயா, தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்க கிழக்க பார்த்து நினைங்கன்னா கிழக்கு இங்க. ஐயோ சாமி, நீங்க நிக்கிறது தான் கிழக்கு. ஆசீர்வாதம் பண்ணு சாமி. ஐயா, இல்லங்கய்யா,
உங்கள மாதிரி காவல் தெய்வம் என்ன மாதிரி நடமாடுற தெய்வத்தோட காலில் விழுறத நான் அனுமதிக்கிறதே இல்லையா? சுவாமி, கோவில் அண்ணாந்து கும்பணும், ஆனா உங்களை மாதிரி சாமி காலில் தான் கும்பணும். பிளீஸ் சுவாமி. இரு, என்னமா மணி, இவங்களை பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த, இங்க என்னடா ஏசியா காலில் விழுந்துட்டு இருக்காரு? சுவாமி, அப்படியே அந்த வண்டி யார் திருடினாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்கள ஆவிங்க பாத்துக்குவாங்க. அதை பத்திலாம் நீங்க நினைக்கவே கூடாது. அவர்களுக்கும் போது நாவல்களே நல்லா இருக்காது. மேடம், வண்டி ரெடி பண்ணிட்டோம். நீங்க ஓகேன்னு சொன்னா டூப்ளிகேட் தடவுக்கும் ஒரிஜினல் ஸ்டேஷனுக்கு அமைச்சிருவோம். சார், நம்ம இனோவா நம்ம ஸ்டேஷன் வாசல்ல தான் சார் நிக்குது. ரியல் எஸ்டேட் அதிபர் ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர் தனகோடி பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். சிபிஐ என்ன எஃப்பிஐ வருஷம் பாத்துக்கிறீங்க? பிரஸ்ல வாயை திறக்காத நீங்க. இப்ப அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே எழுதியிருக்கான். போட்ட கணக்கெல்லாம் சரி, ஆனா ஏன் இப்படி நடக்குது? ஐயோடா, அந்த ராஜேஷுக்கு தூக்கு போட்ட கயிறு மஞ்சள் தானே? இப்ப வந்து கயிறு மஞ்சளா பச்சையான்னு என்ன பேசுறீங்க? அம்மா விட்டுடு, இதுக்கு பரிகாரம் இருக்கு. ஒரு யாகம் நடத்திட்டா எல்லாம் நம்மட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுவும் இல்லாம நீங்க ஆறு நெருப்புல எரிஞ்சாலும் சாவறேன். ஐயா, நான் வேணா அந்த சாமி வர சொல்லட்டுங்களா? யாரா? அதான் முன்னாடி சொன்னா ஐயா, டிவி எல்லாம் வித்த கட்டுறாருன்னு. எனக்கு வர கோவத்துக்கு எவனையும் நம்ப முடியல. யாரியா அந்த காஷ்மரான டிவி எல்லாம்? நம்ம காஷ்மர் சாமி தானே? ஆமாமா ஐயா, காஷ்மரம் நல்லா தெரியும் ஐயா, பிச்சிருவாரு. நம்பி கூப்பிடலாம் ஐயா, பாத்தீங்க விடவே மாட்டீங்க. போதும், ஒன்பது கிரகங்களும் ஒன்னா வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. சாமி, உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ட்விட்டர்ல போடணும். எடுத்தோ. ஒன்னும் புரியலங்க சாமி, தோல் மேல கை போட்டுக்கீங்களேன் சாமி. போயா சாமி, ஒரு நிமிஷம் சாமி. சாமி, உங்களை பத்தி நான் என்னமோ சொல்லி வச்சுக்க சாமி. நீங்க என்ன சாமி ட்வீட் எல்லாம் பண்ணிட்டு அமைச்சர் போய் பாருங்க சாமி. ஐயா மன்னிக்கணும், சாமியை பார்த்துட்டு எல்லாம் மறந்துட்டேன். சொல்லுங்க. ஒண்ணுமில்ல தம்பி, கொஞ்ச நாளாவே வீட்லயும் சரி வெளியிலயும் சரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்புது. நம்ப முடியலையே, ஐயா இருக்கிற இடத்துல ஒரு கெட்ட சக்தி நெருங்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, ஐயா இருக்கும் போது நான் பண்ண நல்லா இருக்காது. நான் வெறும் நந்தி, அவர் மூல விக்கிரகம். அவரை பார்த்துட்டு வர வழியில வேணா என்ன பார்க்கலாம். சரி வரேன். குருவா
இருக்கியா? இங்க பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு புராண நட்சத்திரம் உத்தரா இன்னைக்கு புதன்கிழமை சொல்லிட்டா நல்லா பண்ணித்தரணும். இன்னும் ரெண்டு நாள் எடுத்துடலாம். ரெண்டு திவசம் கழிஞ்சு எடுக்க போறான்னா இந்த ரெண்டு திவசத்துல ஏதோ வைக்க போறான்னு தான் அர்த்தம். ஒரு பயலும் தூங்கவே கூடாது. நம்மள மீறி அவன் எப்படி வைக்கிறான்னு நான் பாக்குறேன். இவன் எடுத்துடுவானா? வச்சாதானே எடுக்க முடியும். என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கு? சாமி, ஏதோ இந்தி ஆவிட்ட பேசுறான். அவன் என்ன கார் வேணா சொல்லட்டும், ஆனா நம்மளை மீறி எப்படிடா? பச்சாச்சுனா ஒயிட் கலர் பென்ஸ் 555 நம்பரு. என்னடா மூணு பென்ஸும் வெள்ளையா இருக்கு? எல்லாமே 555 இருக்கு. சாமியாருக்கு வைக்க சொன்னா எனக்கு வச்சுட்டீங்களடா. TN20 திருவள்ளூர் இருக்காது, TN11 தாம்பரம். இதுதான் மூதேவிங்களா? நான் என்ன இங்கி பிங்கி பாங்கி போட்டா பார்க்க முடியும்? கேப் விட்டதான் யோசிக்க முடியும். ஒளியறானா இல்ல ஓடியாச்சா? காஸ்மோரா, உன்னை நீதான்டா காப்பாத்திக்கணும். சேட்டே, போய் பாத் நகி, நல்லா யோசிச்சு சொல்லு, பேர் கெட்ட கூடாது. கான்ஃபிடண்டா? ஏ, நீ யாரா சொல்லுது? நீதான் சொல்லுவியா? சொல்லு சொல்லு, கேக்குறேன்ல, சொல்லு, கேக்குறேன் சொல்லு சொல்லு, கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. அவர் பவர் தான் தெரியும், உன் மேல கான்ஃபிடன்ட் இருக்கு. யோ, சார், சாமி கரை செக் பண்ணுங்க. அந்த காரா? ஜஸ்ட் மிஸ்ரா காஸ்மோரா.
ஐயா இருக்கீங்க. சூக்கம் உருவத்தை பஸ்பமாக்கணும், போய் கடலை கரைச்சிருங்க. தம்பி ஏன் சாமி கார்ல ஆணிவேர் அழைச்சிட்டா மரம் இருக்க முடியுமா? இந்த வீட்டுக்கு சாமி ஆணிவேர் மாதிரி, அதான் அவர் வண்டியில வச்சிருக்காங்க. சாமிக்கு தெரியாம அவர் வண்டியிலேயே உச்சி வயல நம்ம நிலையில நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. ஓய்வெடுக்க வேண்டிய வயசுல சாமி நடக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு மேலெல்லாம் சாமி அவன் வந்து வைக்கல, வச்சுட்டு தான் வந்திருக்கான். ஹலோ ஐயா, தீர்ப்பு வந்துருச்சுங்க. ராஜேஷ் கொலை வழக்குல இருந்து கோர்ட் உங்களை விடுவிச்சிருச்சு. கத்தி பேசி கூட்டுறா, கைய கால மொத்தமா சேர்த்து கட்டி போட்டு எடுக்கிறா. வெட்ட வெட்ட தழைக்குது வெட்டி பேச்சே, தட்டுக்கிட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சே. வெட்ட புட்ட ஒன்னதான் பின்னாடி அலைய, கொட்ட கொட்ட நீயும் கொடுக்கிற தலைய. இருக்கணும் முன்னவ சொன்னது என்னம போட்டா, நம்பித ஓடுற செம்மறியாட்டா, அறிஞ்சது அறகுற புரிஞ்சது எதுவோ, அழகிறான் திரிகிறான் அழகிறான் ஜெகதம்மா. வேண்டி வேண்டி ஓடுற படையா, காசை கொடுத்துட்டு கேட்கிற மட்டையா, கேட்டத கொடுக்க அது என்ன கடையா, ஆசை தோசை அப்பள மட்டையா. நமஸ்காரம் அண்டி. ஒரே சமயத்துல கின்னஸ்க்காக 1000 ஆவிகளை லைட்டுக்கு அனுப்புறேன். 1000 ஆவியா? அதுல 110 தெலுங்கு ஆவிகளும் இருக்கு. அதனால நான் ரொம்ப பிஸி, வர்றது கஷ்டம். நான் வேணா தங்கச்சி அனுப்புறேன், அவ வந்து பாத்து பண்ணி கொடுப்பா. அல சப்பக்கண்டி, ஈ விஷயமா நான் பார்க்காத ஆள் இல்ல, எல்லாம் ஃப்ராடு. போய் எவரு வல்ல பணி ஜரகட்டும் லேதண்டி, தமரொக்கசாரி தயச்சேస్తే டப்பு எந்தైనా பரவாலேதாண்டி, நீ இஸ்தானே. வேண்டாம்னா விட மாட்டீங்க. அந்த பிடி எழுதி வாங்கிரவானே. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நானே வரேன். நல்லா செய்யலாம். அந்த வீட்டுக்கு என்னைய கூட்டி போங்களே. முடியாது.
சொல்லுங்க தலைவர். ஏனையா, உன்னால ஒரே தலைவலியா போச்சு. இப்பதான் ரியல் எஸ்டேட் ராஜேஷ் கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்தேன், இப்ப மறுபடியும் இது வேறையா? ஆமா, உனக்கும் எதிர்கட்சி சுரேஷ்குமாருக்கு என்னையா தொடர்பு? அது ஒண்ணும் இல்லைங்களா? அப்ப ஏன் உங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு நாளைக்கு ரைடு வராங்க? ரைடுங்களா? எதையும் வீட்டுல வச்சுக்காத, எடுக்கவே முடியாதுன்னு நினைச்சு பதுக்கி வச்சிருப்பல்ல, அது முதல்ல வெளியில விடு. கூட்டணி கட்சி கூட அக்ரிமெண்ட் போட்டுமே, ஆ டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரமா இருக்கா? இருக்கு தலைவர். அமைச்சர் என்ன விஷயம் சாமி? நாளைக்கு அமைச்சர் முக்கியமான லேண்ட் முடிக்க போறாரு. விவசாய நிலமா? அதுக்கு சில சிறப்பு பூஜைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்குதான் சாமி இந்த ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட் எல்லாம் பேக்ல வச்சு ஐயா கொடுத்துட்டு இருக்காரு. அதை ஒரு நாள் எங்கேயே வச்சு புத்துக்கோயில் ஒரு பூஜை பண்ணீங்கன்னா ஐயா வந்து நாளைக்கு வாங்கி போறாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்துருங்க சாமி. சாமி அங்க வந்துருங்க சாமி. போங்க, வாங்க, உள்ள வாங்க. உள்ள வச்சிருந்த இப்படி வைங்களே தம்பி. இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து லாக்கரில் வச்சிடுறேன். சரி சார். உங்களுக்கு டூப்ளிகேட் சாவி எதுவும் வேணுமா? வேணா சாமி, ஐயா வச்சுட்டு தான் வர சொன்னார். நல்லது. வர சாமி. ஐயா, காஷ்மீர் பெரிய ஃப்ராடுங்க, இனிமே அவனை நம்பாதீங்க. பெத்த இல்லன்னா இது என்ன பேலஸ் மாதிரி இருக்குது? ஒரு திருட்டு கேஸ்ல சிசிடிவி பார்க்கும் போது கிடைச்சது. 20ஆம் தேதி இந்த வீட்டுல செய்வினை எடுத்திருக்காங்க, ஆனா 17ஆம் தேதி இவனுங்களே செய்வினை வச்சிருக்காங்க. இந்த ஆவியும் கூட பேசினதெல்லாம் பொய். மொத்தத்தையும் கொடுத்து விட்டேன். டைமண்ட், நகை, பணம், கூட்டணி கட்சியோட அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் மொத்தம் 500 கோடியா? ஐயோ, அவங்கிட்ட போய். யோ, நேத்து வரைக்கும் தெய்வீக சக்தி உள்ளவன், அதிசய பிறவின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஃப்ராட் என்னையா பண்ணுவேன்? அந்த பேக் எல்லாம் கொடுக்க வேணா, கொண்டு வந்துருங்க. கொடுத்துடையா? என்னச்சுயா? இமிடியட்டா போய் ஏதாவது சொல்லி திரும்ப வாங்கிட்டு வந்துருங்க. மொத்தத்தியமா? ஆமாண்டா. ஐயா, வீடு பூட்டிருக்கியா? டேய், இப்பதானடா குடுத்தீங்க? ஆமாங்க ஐயா, ஏதா பிரச்சனை தம்பி? தம்பி, டேங்க ஃபில் பண்ணுப்பா, நல்லா இருப்ப. அந்த போனை கொடுப்பா. சாமி, பேலன்ஸ் கம்மியா இருக்கு. நல்லது, நீ ஃபில் பண்ணு. ஆ, சரி. காஷ்மோரா, நான் அப்பா பேசுறேன்ப்பா. சொல்லுப்பா. அந்த மினிஸ்டர் தனக்கூடி இருக்கானே, அவன் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல இருக்குப்பா. ஏதோ லேண்ட் பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய பைகளை கொண்டு வந்து நம்ம ஆலயத்துல வச்சான்ப்பா. அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு பை ரொம்ப அழகா இருக்கேன்ட்டு லைட்டா திறந்து பார்த்தேன். உள்ள என்ன இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? என்னப்பா? தங்கம், பணம், வைரம்னு கிட்டத்தட்ட 300-400 கோடிக்கு மேல இருக்கும்பா. என்னயா சொல்ற? இதோட சில வீணா போன டாக்குமெண்ட்ஸ் வேற இருந்துச்சுப்பா அதுல. அப்ப 400 கோடி நம்ம வீட்டுல தான் இருக்கா? எப்படிப்பா இருக்கும்? அப்பா மொத்தத்தையும் அடிச்சுட்டு கிளம்பிட்டேன்ல. அடேங்க அப்பா, இப்ப ஹைவேல தான் இருக்கும்.
ஆம்பூர்ல போய் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே பெங்களூர்ல இருக்கிற உங்க மாமா ஆசிரமத்துக்கு போயிடுறோம். நீ நேரா அங்க வந்து அங்க இருந்து எல்லாருக்கும் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டு ஏதாவது ஃபாரின் போயிடலாம்ப்பா. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன சொன்னாலும் நம்புறாங்கப்பா. ரொம்ப போர் அடிக்குதுப்பா. ஃபாரின்ல போய் தொழில் பண்ணிக்கிட்டு பொழைச்சுக்கலாம். பா, உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு இப்பதான் முதல் தடவையா பெருமைப்படுறேன். பாத்து பாப்பா, பணம் பத்திரம். ஐயா, பேக் வீட்ல தானே இருக்கும், வீட்டோட பூட்டு உடைச்சிடலாம் ஐயா. அது வேஸ்ட். பேக் பெங்களூருக்கு போகுது. பேக் பெங்களூர் போதா? ஆமா, எல்லா பேக்ல ஜிபிஎஸ் ட்ராக்கிங் யூனிட் போட்டுருக்கும். அது பெங்களூர் தான் காட்டுது. மொத்த குடும்பம் பேக் தூக்கிட்டு பெங்களூர் போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயா, குடும்பத்துல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது. சரி, நில்லப்பா. வந்த வேலையும் முடியல, அதுக்குள்ள போற. யாருங்க நீங்க? யாருமே இல்ல. நாங்க யாரு சொன்னா? நான் இருக்கேன். ஹலோ, அர்ஜென்டா ஃபேமிலியோட ஃபாரின் போறோம், கை விடு. யோ, கதவை தர. எங்க பெரிய நேரம் முடியல போல இருக்கு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ அங்கிள், டோர தரக்குன ஆவி உங்க மேல விட்டுருவேன். டேய் லூசு, இவ்வளவு பேர் என்ன வரைக்கும் சத்தி வச்சிருக்க முட்டாள். பாவீங்களா, நம்ம டெக்னிக் டோர் மேக்னெட். இதெல்லாம் என் தாத்தா காலத்திலே பண்ணிட்டோம், புதுசா தான் கண்டுபிடிக்கிறாடே. ஓகே, மெயின் போர்டில் ஆள் இருக்கிறான், அவன் வேலைக்கு ஆக மாட்டான். அவெல்லாம் ஒரு நாள் என்கிட்ட வேலை செய்ய மாட்டான். மெயின் போர்டில் கை வச்சா சும்மா அடிக்கணும், அப்பதான் கவனத்தை சித்த அடிக்க முடியும். இவன் நம்ம பிளகா பயம் மாதிரி பிளிக் பிளிக் பிளிக்ன்றான், அப்புறம் இப்படியா பயம் வரும்? மா, நம்ம தொழிலம்மா டைமிங் அண்ட் டீடைல் தான் ரொம்ப முக்கியம். லேட் பாசிங், லேட் பாசிங் எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா? ஆக்சுவலா பவர் கட்ல நான் அப்படியே லெஃப்ட் திரும்பும் போது அப்படியே ரைட். அவ்வளோ வேகமா ஓட போயிட்டே. மா, ஒர்க் நல்லா இருக்குதுமா. இவன் ஓனரே தூக்கி சாப்பிடுவான், நீ வேணா பாரு. ரஜா, நீ அப்புறமா அண்ணன் வந்து பாரு. கண்ணா, சரி இதெல்லாம் எதுக்குமா ஏன்ட்ட காட்டுறீங்க? பார்ட்டிக்காரர்கிட்ட காட்டணும். நானும் இந்த மாதிரி தொழில்காரமா, நானும் பேட போறேன். ஆள் தெரியாம ஆவி உலக சாம்ராட்டை உள்ள வச்சு லாக் பண்ணி ரிஸ்க் எடுத்துட்டீங்க. நான் யாருன்னு காட்டுறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் மினிஸ்டர் எல்லாம் தெரியுமா? போன் போட்டு ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளுங்க. சிக்னல் ஜாமர் வரையா? பெரிய பார்ட்டி தான். சபா, ரொம்ப லேட்ரா நீங்க. சாண்ட்லியர் எல்லாம் உள்ள வந்த உடனே இறங்கிருங்க, அப்பதான் சவுண்ட் மெரட்லா இருக்கும். அப்படி இறங்கிட்டு வச்சுக்க, அப்படி சக்குன்னு வந்து நிக்கணும், அப்பதான் பக்குன்னு இருக்கும். மா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுமா, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையேமா. இது எப்படி இருக்கு தெரியுமா? சாண்ட்லியர் கீழே வந்த மாதிரி இல்லை, நான் அப்படியே ஸ்மூத்தா மேல வந்த மாதிரி இருக்கு. டேய், நீ ஆளை மலந்துக்கிட்டீங்க. எனக்கு வட்டிய ப்ராப்ளம் தெரியுமா? ரோப் வேற இல்ல. இத பாருமா, சப்போர்ட் இல்லாம நிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். எங்க ஏத்துற மாதிரி அப்படியே ஸ்மூத்தா கீழே இறங்கிடுங்க.
டீடைல் பண்றேன்னு விட்டுறாதீங்கடா. நான் சொல்லினே இருக்கிறேன், நம்ம பண்ற விஷயத்துல உயிர் போய் உயிர் வரணும், அவ்வளவு போயிடக்கூடாது. அப்போ ஆட் பேசிட்டா எனக்கு வரலாம் இல்ல. பிளீஸ் சார். சூப்பர். ஒரு ஆட்டக்காரன் இன்னொரு ஆட்டக்காரனை பாராட்டணும்னு கரகாட்டக்காரன்ல சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. பாய், கதவு தெரிஞ்சீங்கன்னா அப்படியே ஓட்டிடுவேன். என்னடா இந்த ஆயெல்லாம், ஊசி கீசி போட்டீங்களாடா? நான் ஆய பேய் மாதிரி இருக்கிறேன். நான் பேசுறதுடா ஹிந்தி பத்தியாடா? ஹிந்தி மாலும் உஸ்கா குத்தா குத்தா. என்னையா வெடிக்க பாக்குறீங்க? வாங்கயா போலாம். வா வா வா. டேய் ஸ்ட்ராங்கா போற. நான் அடிச்சு நகரவன நான். மறுபடியும் மேல போயிட்டா தெரியலையே. கைவிட்டு
சாவி காபாதீங்க பே சாவி. ஏய் உங்க டைம் நல்லா இருக்குதுடா, நம்ம மேட்ட மாட்டிக்கிறா. புரியடா புரியடா காபாதீங்க சாவி. ஏய் எல்லாரும் ஒத்துமே கெட்டியா புடிச்சிங்கடா. மில் சீட் நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லுங்க. என்ன புரியுடைய பே சாவி, புரியுடைய பே சாவி. வண்டி ஏற்றா கேஷு, அப்பா கேஷு, அப்பா அப்பா எங்க பாருக்க, கார்ல இருக்கேன்ப்பா. கார் எங்க பாருக்கு, மேல மரத்துல இருக்குப்பா. அடா பாவி, அத்தனை தடவை மேல வந்த ஒரு தடவை கூட எங்களை பாக்கலையாடா. வா நீ இப்படி பாங்க இறக்கி விடு, அப்புறம் பாப்போம். ஏப்பா ஏப்பா காசு, அந்த மினிஸ்டர் தான் அந்த சாமியார் பேல வச்சு ஏதோ வேலை காட்டுறான்ப்பா. இல்லப்பா, அந்த மினிஸ்டர் சாமியார்லாம் இல்லப்பா, அந்த சலபித்ர சொன்ன மாதிரி நிஜமாவே இங்க ஏதோ இருக்குதுப்பா. என்னப்பா சொல்ற? நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஓகே, எங்கேயோ போயிட்டு இருந்த உங்களையும் தூக்கி இருக்குண்ணா. அங்க என்னடா வரவன பேச்சு, எயிருக்கு ஓடுறது. நம்ம குடும்பத்துக்கு என்ன புதுசா, வாங்கடா எல்லாரும் ஓடிடலாம். என்ன கால் இருக்கான் பாக்குறீங்களா? ஆமா, அந்த லாஜிக் எல்லாம் இல்ல ஜி, இப்பெல்லாம் பேய்களுக்கு புல்லா இருக்கு. அப்படியா? சரி அதெல்லாம் சரி. என்ன இடம் இது, என்ன நடக்குதுங்க? கிட்டத்தட்ட 700-800 வருஷம் பழைய அரண்மனை அஞ்சு, ஏதோ ரத்னமா தேவிங்கிற இளவரசிக்காக கட்டதான். திடீர்னு ஒரு நாள் தீ பிடிச்சு பாதி அரண்மனை எரிஞ்சு போச்சாச்சு. என்னாச்சு இவ்வளவு க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க, பயமா இருக்கா? கொஞ்சம் மேல சொல்லியா. அப்புறம் இந்த இடம் ஆள்றதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு பிரிட்டிஷ்காரங்க கையில கிடைச்சிருக்கு. அவங்க தான் ஆபீசர்களுக்காக லைப்ரரி மாதிரி செட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆபீசர் புக்கு படிச்சுட்டு இருந்திருக்காரு. புக்குல இருந்த நாய் உயிரோட வெளியே வந்து குறவளைய கடிச்சு கண்ணு வெளியே வந்து கதற கதற செத்துருக்காப்ல. அதுக்கப்புறம் கண்ணு நியூஸா டெத்து, அதனால ரொம்ப நாள பூட்டியே கிடந்திருக்கு. அதுல இருந்து எல்லாரும் இத பேய் வீடு பேய் வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. தனியா விட்டீங்க, க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க, வாங்க ஜி. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த அரண்மனைய நம்ம குண்டூர் ஜலபுத்ராவு அரசியலாம் எல்லாம் கைகளை போட்டு ஒரு சகஜ வெள்ள வாயிருக்காப்புல. வாங்கின ஒரு ஐயருங்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பூஜை பண்ணாலும் உள்ள வந்திருக்காரு. இவரு கூட்டு வந்த ஐயரே,
ஏயா பாஸ் விடுற சொல்லியா? தலை முழுசா பின்னாடி திருப்பி அது மட்டும் இல்ல, அவங்க சம்சாரத்து முடிய அப்படிச்சு அப்படியே சுத்தி காட்டி தூக்கி வெளியில விசிரிச்சான். அதோட தலைதறிக்க ஓடினவர் தான் வந்த வழக்கு வித்தலான்னு முடிவு பண்ணி என்ன வந்து பார்த்தாப்புல புரோக்கர் புத்தி உடனே ஒத்துக்கிட்டேன். கேப்பூடாதீங்க வாங்கச்சி. சலபதி ராவ் உன்னை வந்து பார்த்தானாப்பா? ஆமாங்க, ரவுண்ட்ஸ்லயே இருப்பான் போல இருக்கு. அப்புறம் ஒரு நாள் தைரியம் அங்கே தங்கி காட்டு வித்துறேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாப்ல. இதே மாதிரி கேவலமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். வரும்போது 3 கதவு திறந்துருந்துச்சு, ஃப்ரீயா வந்துட்டேன். ரிட்டர்ன் போலான்னு பார்த்தா எல்லா கதவும் முடிஞ்சிருச்சு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அதானே ஒண்ணுக்கு போய் 1.5 நாள் ஆச்சு. யா ஃபுல் லாக் ஜாம் ஆயிருச்சு. ஓ அதான் நீ வந்துட்டீங்கல்ல, பேய் விட்ற குரூப் தானே, நீங்க ஏன் ஜாம் ஆயிட்டீங்க? வரட்டுங்க, வேகமா வரட்டுங்க, பொண்டாட்டிங்களை பாக்கணும் ஜி. ஆனா ஒண்ணு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், 700-800 வருஷம் பேய்ங்க. கேர்ஃபுல், யோ பேய்ங்க பேய்ங்கன்ற இங்க எத்தனை பேயா இருக்குது? 13 பேய்ங்க. என்னாச்சு? இதை என்கிட்ட விட்டுடுங்க, பசங்க எதையோ பார்த்து பயந்து இருக்கு. அத்தரதான் அதுல கட்சி டாக்குமெண்ட் வேற இருக்கு, 2 நாள்ல தலைவர் கிட்ட. டென்ஷன் ஆண்டா, அதர்வண வேதத்தை கரைச்சு அப்படியே குடிச்சிருக்கேன் நான். ஞான் பாத்துக்கிறேன், அடுத்து உங்களை பார்த்தா நான் பணத்தோட தான் பார்க்கும். உழைச்சி சம்பாதிச்ச காசு எங்கேயும் போகாது, அப்ப மொத்தமும் போயிடும். தைரியமா போங்க. லைன்ல வாங்கிச்சு. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா அப்பா? எல்லாரும் ஒரு 10 அடி தலை நில்லுங்க, எல்லா பேயும் என் மேல ஏறிக்குச்சு. அதுங்க பேயிங்க இல்லப்பா, நாங்க தான் பயத்துல உன் மேல ஏறிட்டோம். ஒரு மனுஷன் பயமா இருக்கும், பயப்பில்லாம் பயமா இருக்காது. என்னப்பா ஏதோ பேசுறியப்பா, இப்பதான் ரொம்ப பயமா இருக்கப்பா. லைட்ட போற, சீக்கிரம் லைட்ட போடு, லைட்ட போடு, லைட்ட போடு. நமக்கு வெளிச்சவே வேணாம்ப்பா, இருட்டிலேயே இருந்துருவோம்ப்பா, அதான்ப்பா சேஃப்டி. ஐயோ என் பேக், என் பணம்.
யார் யாரு? அவங்க ஜீப், அதான் அவங்க தலை. தலையே இல்ல, தலை. கூட்டிட்டு வந்தீங்க? சில பல காரணங்களால் மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் செல்ல எங்களுக்கு தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீங்கள் தான் உடைக்க வேண்டும். என்ன சொல்றான்னு புரியுதா ஜி? நிறைவேறாத ஆசைகளோட பூமியில சுத்திக்கிட்டு இருக்க ஆத்மாக்களை பூஜையை போட்டு லைட்டுக்கு அனுப்புவீங்க இல்ல? அதே மாதிரி இவங்களே அனுப்பிடுமா ஜி? நாங்க லைட்டுக்கு அனுப்புவோம். யாருங்க உங்ககிட்ட சொன்னா? நீங்க தாங்க சொல்லிருக்கீங்க. இந்த தொழில நாங்க ஏன் கொடி கட்டி பறக்கிறோம்னா, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எங்க குடும்பத்துல இருக்கிற அஞ்சு பேருமே ரோஹி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிளாடியேட்டர், சாரி அலெக்சாண்டர் குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கும் முன்னாடி இளங்கோவடிகள் தம்பி குடும்பத்தில் அப்படி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உலகத்திலேயே நம்ம குடும்பம் தான்னா மிகையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல ஆயிரம் ஆவிகளை வர வச்சு அவங்களை சாந்தப்படுத்தி லைட்டுக்கு அனுப்புற ஒரு கின்ன சாதனை நாங்க பண்ண போறோம். அதை பத்தி பேப்பர்லாம் கூட நீங்க விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, போஸ்டர்லாம் கூட ஒட்டிருக்காங்க. மவுண்டோட பக்கம் நிறைய இருக்கு. உள்ள வந்தஞ்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேப்பரையே உத்து பாத்துச்சுங்க. அதுக்கப்புறம் மெல்ல என்ன பாத்துச்சுங்க, உடனே ஆல் டோர் க்ளோஸ். சீக்கிரம் லைட்டு அனுப்புங்க ஜி, வீட்டுக்கு போலாம். குவார்டர் பேஜ் ஆட கொடுத்து மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டானே. விளம்பரம் மேட்டர் இப்படி ஆவி வரைக்கும் வந்துருச்சா? ஐயா, ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி ஆவி கீவின்னு எந்த சக்தியும் எங்களுக்கு கிடையாதுயா. ஜலதோஷம் பிடிச்சா கூட நாங்கள்லாம் ஆவி பிடிக்க மாட்டோம்யா. இவ்வளவு ஏன் எங்க ஆத்தா இந்தா? ஆவிக்கு பயந்துகிட்டு இட்லியவே தோசைக்கல்லதான் சுடும்னா பாத்துக்கோங்களே. ஏதோ வயிற்று பொழப்புக்காக பேய் சாமின்ற பேர்ல வித்த காட்டுறையா, எங்களை விட்டுருக்கையா? கண்ணீரோடும் மனகணத்தோடும் இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று இயங்கும் அப்போ ஆவிகளின் உணர்வுகள் உங்களுக்கு வருமான? எப்பா, உண்மையை சொன்ன உயிருக்கே ஆபத்தாயிரம் போல இருக்கு. நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுற மாதிரியே பேசியிருப்பா. இப்ப என்ன பாஸுக்கு லைட்டுக்கு போற பிரச்சனை, அதை நாங்க உடையணும். அவ்வளவுதான் ஜி, வச்சலாமே. அஞ்சு நிமிஷம் வேலை, அப்பளம் போல தூள் தூளா வச்சலாம். நான் பண்ணி தரேன். பா, நீ ஓடிக்கிற, நான் ஓடிக்குமாப்பா? சின்ன வேலை தானப்பா, நீய பாத்துக்க. ஓடிக்கிறேன், நான் ஓடிக்கிறேன் ஜி. பாஸ், ஒரு செம ஐடியா. நான் என்ன பண்றேன், நேரா வீட்டுக்கு போய் சில்லுன்னு தொலைச்சுல குளிச்சுட்டு ஈர துண்டோட பெரும் வயத்துல பிரத்யேகமான நேரத்துல பிரத்யேகான தேவை நின்னு சதுர்முக சர்வேஸ்வர சகசரநாம மந்திரம் ஆயிரத்தெட்டையும் ஆயிரத்தெட்டு தடவை சொன்னேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க இந்த உலகத்திலிருந்து எந்த உலகத்துக்கு வேணா போலாமே, யாருக்கும் மறுபிறவி எல்லாம் வேணாம் இல்ல. நீங்க சீக்கிரமா திறந்து விட்டீங்க, நான் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா அப்பா அவங்க எல்லாம் கால் திறக்க போறாங்க, சீக்கிரமா வாங்க. அப்பா பேக்கு. சொல்வதை நீ செய்வாய் என்று நான் எப்படி நம்புவது? தாய்ப்பாலுக்கு பதில் மெய்ப்பால் ஊட்டியவள் என் தாய்.
நம்புங்க பாஸ். நம்பிக்கை மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நடப்பது எதுவாக இருந்தாலும் நான்கு சுவற்றுக்குள் மூன்றாம் நாள் வரும் நவகாலிக பௌர்ணமி அன்று நடந்தாக வேண்டும். எங்கள் தடையை உடைக்க உங்களுக்கு எந்த தடையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்களுக்கு சொர்க்க வாசல் திறக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாசல் திறக்கும். உன்னை கொண்டு வந்த காரணத்தை நான் கூறிவிட்டேன். உன்னை கொல்ல வேண்டிய காரணத்தை நீயே உருவாக்கி விடாதே. உங்களை பார்த்தா நான் பணத்தோட தான் பார்க்கும். உன்னெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க அவர் இருந்த இடத்துல ஏதோ அமானுஷமா தெரியுது. அவர் ஒரு பேய். உங்களை தேடி நெச்ச பேயே வந்திருக்கு. பேயே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்குன்னா மாட்டினீங்கடா. வாட் எ மேன். ஏய் லூஸ். கதவு பூட்டிருக்கேன், நீ எப்படி உள்ள வந்த? கதவு திறந்துதான் இருந்துச்சு. கதவு திறந்திருக்கா? ஆமாப்பா, வாப்பா வாப்பா. அம்மா அம்மா சீக்கிரம் வந்துரும்மா. நீ அம்மா இருமா, தூங்குது பா. டேய் எந்திரு பா, பா வாடா. டேய் வாடா. ஆ என்னாச்சு? மொத்த ஃபேமிலி பேக்கோட கிளம்பிட்டீங்க? நீ பாட்டுக்கு கதவை திறந்து போட்டு வந்துட்ட. பேய்ங்கெல்லாம் எங்களை பார்த்து பயந்து ஓடிச்சுன்னா அதான் போய் எந்த கதவுன்னு காட்டு போ. ஜி கதவு சாத்துறதான் சாத்துறீங்க, என்ன வெளியில விட்டுட்டு சாத்துறீங்க? ஜி மிஸ் ஆயிட போது சீக்கிரம்னா வா வா. இது ஒண்ணா சீக்கிரம் சீக்கிரம். பேக்ல என்ன? எக்யூப்மெண்ட்ஸா? ஆமாமா எக்யூப்மெண்ட்ஸ் தான். போமா. ஆமா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சிருக்கீங்க? அட என்னமா நீ எதா இருந்தாலும் ரன்னிங்ல கேக்கல. சிப்பே
ஐயோ பாத்து பா. கதவு திறந்திருக்குன்னாங்க, கொசு வந்துருமேன்னு சாத்த போனேன், அதுக்குள்ள உங்க ஆளுங்க. காஷ்மோரா, நீ எனக்கு தேவை, அதனால் தான் உன்னை தேடி வந்த யமன் ஏமாந்து சென்றான். போர்க்களத்தில் பிறந்து வாழ்வேச்சில் வளர்ந்து ரத்தத்தில் குளித்து பிணங்களுக்கு மத்தியில் உண்டு வளர்ந்தவன் நான். இன்னொரு ஓட்டம் உன் உயிரோட்டம் நின்றுவிடும். சூப்பர் ஜி. லூஸ், இருக்கிற பேய் பத்தாது, நீ வரையும் பேய் மாதிரி கத்துற. நமஸ்காரம் அண்டி, நேனு சலபதி ராவ். சலபதி ராவ், போட்டோ கீழே பாருங்க. தோற்றம் மறைவு தெலுங்கு எழுதி இருக்கு. நீ தானே சொன்ன வந்தவர் போன்ல தெரியல பேயின்னு? சித்தா தானே பேய வர முடியும்? அவர் சித்தி 75 வருஷம் ஆகுதுங்க. உங்க வீட்டுக்கு பேய் வரலாம், ஓகே, ஆனா எங்க வீட்டுக்கு அதுக்கு வரணும்? யார் வீட்டு திருவேணி? யார் வந்து யாரிடரை யார் போக்குவாரோ? ஐயோ என்ன ஜி? யோ அங்க பாரியா, ஜலபுத்ரா சுத்தி 75 வருஷம் ஆயிருக்கு. தெலுங்குல வட்ட வட்டமா இருந்தா அது ஜலபுத்ராவா? அவர் ஆளு எப்படி இருப்பாப்ல தெரியுமா? நல்ல குண்டா கருப்பா ஃப்ரெஷ்ஷா இருப்பாப்ல. இங்கு காரண காரியமின்றி எதுவும் நிகழ்வதில்லை காஷ்மோரா, தேடிச் செல். அப்பா குடித்து விட்டீர்களா? குடித்து விட்டீர்களா? என்ன ஜி நீங்களாம் பேசுறீங்க? முழுமையாக குடித்து விட்டீர்களா? ஆமா ஜி. ஏன் நீங்க குடிக்கலாம்னு வச்சிருந்தீங்களா ஜி? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்கள் மன்னர் குடித்து விட்டு வைத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் வைத்திருந்தோம். என்ன ஜி வெறித்தனமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க? தேவையில்லைன்னா தூக்கில ஊத்துறதானே ஜி. மூடி வைக்காத தண்ணிய 3 நாள் கழிச்சு குடிச்சாலே பிச்சுக்கிட்டு போகும். மன்னர் குடிச்சதா என்ன போகும் தெரியல ஜி. என்ன ஜி கண்ணா கிராசிங்ல போகுது அவ்வளவுதான ஜி?
ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் விஜய நாராயண மருதபதி. ராஜ்யத்தின் போர்ப்படையில் 13 தளபதிகள் இருந்தார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்தவன் திரிசூல சக்கர வஜ்ர தேவ அசுர பூகங்களை படைக்கவும் உடைக்கவும் வல்ல ஒரே வீர தளபதி சபாஷ் ராஜநாயக். சபாஷ்.
உன் வீரமும் விவேகமும் கொடுத்தது கொஞ்ச நஞ்சம் அல்ல. கண்பட்ட இடமெல்லாம் நம்முடைய ராஜ்யம். வேண்டியதை கேள். கண்படாத இடத்தின் மேல்தான் இந்த ராஜநாயக்கின் ஆசையெல்லாம். களத்திற்கு எதற்கு போர்க்களம்? பலமும் பலவீனமும் நிறைந்தவன் மனிதன். ராஜநாயக்கின் பலவீனம் பெண்கள். அதே சமயம் சொல்லப்படாத ரகசியம், பல பெண்களின் பலவீனமும் ராஜநாயக் தான். ராஜநாயக் வடக்கே ஒரு நாட்டை கைப்பற்றிய தருணத்தில் ஏன் இவ்வளவு நேரம்? இந்த மன்னருக்கு மொத்தம் 27 மனைவிமார்கள். அந்த புறத்தில் 30 காதலிகள். ஒவ்வொருவராக அழைத்து வருகிறேன். முட்டாள் பிரபு, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எல்லாம் மொத்தமாக பார்ப்பதுதான் அழகு. மொத்தமாக அழைத்து ஆகட்டும் பிரபு. நெல் பிரபு, அவர்களையும் கணக்கில் சேர்த்தாயா? ஐயோ பிரபு, அவர்கள் பணிப்பெண்கள் பிரபு. பெண்களில் என்னையா பணிப்பெண்கள்? அவர்களையும் கணக்கில் எடுத்துக்கொள். சிலை இருக்கட்டுமே, பெண் சிலைதானே. ராஜநாயக் பற்றி தெரிந்தும் மன்னர் மௌனமாக இருந்ததற்கு காரணம் ராஜநாயக் வென்று குவித்த ராஜ்யங்கள் நம் இளவரசியை கடத்தி விட்டார்கள். நம் தளபதி ராஜநாயக்கும் ஊரில் இல்லை. ஒருவேளை ராஜநாயக் தான் கடத்தி இருக்கக்கூடும். ரத்னமகாதேவியை மீட்டுக் கொண்டு வருபவருக்கு பாதி ராஜ்யமும் ரத்னமகாதேவியை திருமணமும் செய்து வைப்பதாய் அறிவியுங்கள். Thank you.
ராஜநாயக்! ராஜநாயக், என்னை தெரிந்து வைத்திருக்கிறாயே. 1000 பேர் கொண்ட படை வந்தாலும் ஒற்றை ஆளாய் வியூகம் வகுத்து வெல்பவன் ராஜநாயக் என்று உன் போர் யுக்தியை பற்றி எங்கள் நாட்டில் மெய் சிலிர்த்து பேசுவார்கள். இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். சூரியனுக்கு கரித்துண்டுகள் தேவையில்லை. இவ்வளவு அறிந்த நீ நான் இருக்கும் நாட்டில், அதுவும் என் மன்னனின் மகளிடம் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்த எப்படி தைரியம் வந்தது? அச்சு ராஜநாயக், நான் கடத்தப்படவில்லை என்று கூறப்போகிறாய். அப்படித்தானே? கடத்தப்பட்டிருந்தால் நீ முன்னே அமர்ந்து அவன் பிடி உன் மேலிருந்திருக்கும். நீ பின்னே அமர்ந்து உன் பிடி அவன் மேலிருக்கும் போது புரிகிறது, நீ கடத்தப்படவில்லை, கவரப்பட்டிருக்கிறாய் என்று. ஒரே குருவின் கீழ் வாள் பயிற்சியின் போது சண்டைக்கு பதில் காதல். எதிரி நாட்டின் இளவரசன் என்பதால் தந்தைக்கு மகளுடன் சண்டை அரங்கேறியது கடத்தல் நாடகம். ராஜநாயக், நான் இல்லாமல் இவள் இல்லை, இவள் இல்லாமல் நான் இல்லை. தயவு செய்து வழியை விடு.
நான் வந்தது மன்னரின் மகளுக்காக மட்டும் என்றால் வழி அனுப்பி வைத்திருப்பேன். ஆனால் நான் வந்தது என் வருங்கால மனைவி ரத்துவுக்காக. ராஜநாயக், நமது ஊரலை பிறகு வைத்துக் கொள்ளும். ராஜநாயக், நீ ஆண் மகன் தானே? ராஜநாயக் இல்லையா? வந்து என்னை கொன்றுவிட்டு ரத்னாவை அழைத்து செல். வா. வேண்டாம் அர்ஜுனா. அவனை தடுத்து மறைமுகமாக என்னை புகழ்கிறாயே என் பிரியமான ரத்து. சரி, உனக்காக சிறப்பு சலுகை. எனக்கு வாழ் வேண்டாம். கேடயம் வேண்டாம். வா, வந்து என்னை கொன்றுவிட்டு ரத்னாவை அழைத்துச் செல். வா, நல்ல நேரம் போய்விடப் போகிறது. சிறப்பு சலுகை சில கணங்கள் மட்டுமே. வா. மகள் திரும்பி வந்த ஆனந்தத்தை விட இவன் நமக்கு மருமகனாக வந்து விட்டானே என்ற சோகம்தான் கண்களில் தெரிகிறது. ராஜநாயக் இருக்கும் இடத்தில் வாளையும் வார்த்தையையும் கவனமாக கையாள வேண்டும். அறிவித்தபடி மகளை மீட்டு வந்ததற்காக பாதிராஜ்யமும் மருமகனுக்கு திருமண பரிசாக மீதி ராஜ்யமும் வேண்டும். மன்னா. என்ன? மன்னருக்கு வாரிசாக இளவரசர் இருக்கிறார். இருக்கிறார் இல்லை, இருந்தார். இங்கிருக்கிறவர்கள் யாரேனும் இருந்தவர்களாக வேண்டுமா? யாரெங்கே? இடத்தை சுத்தம் செய்து முடிசூட்டி விழாவிற்கும் திருமணத்திற்கும் ஆவணம் செய்யுங்கள். புதுமாப்பிள்ளை சற்றிலே பாரிவிட்டு வருகிறேன்.
அழகினை மேயும் மாய. இது நீ எனக்கு கற்றுக் கொடுத்த வித்தைதான். திருமணம் மணமேடையில் நடைபெறாமல் பிணமேடையில் நடந்ததே என்ற எண்ணம் ஒரு புறம், சிறுத்தை பாயத்தான் பதுங்குகிறதா என்ற சந்தேகம் ஒரு புறம், எங்கிருந்து எதையெடுத்து நம்மை கொல்வாள் என்ற கவனம் ஒரு புறம், எதிரே உலகின் மொத்த அழகின் உருவமாக இருக்கும் இவளை
அடைந்தே தீர வேண்டும் என்ற விரகதாபம் ஒரு புறம், இத்தனை சிதறலுக்கு மத்தியில் இன்று வரை செயற்கை சுகந்தம் தீண்டாத என் கூந்தலில் ஆலகால விஷத்தை படரவிட்டதை கவனிக்க தவறிவிட்டாய். இந்த பிறவி இல்லை, இனி எந்த பிறவி எடுத்தாலும் உன்னுடைய மூச்சுப்புள்ளி நான் தான். போக முடியாமல், கீழ் உலகத்துக்கும் போக முடியாமல் உன் ஆத்மா அமைதியின்றி அலையட்டும். இது இந்த நாட்டை காக்கும் மகாதேவியின் மீது ஆணை. வாழும் காலத்திலேயே வெறிகொண்ட பேய் போல வாழ்ந்தவன் தற்போது ரத்ன மகாதேவியின் சாபத்தினால் உக்கிரம் கொண்ட பெரும் பைசாசமாகவே உருக்கொண்டான். ராஜ்யம் சின்ன பின்னமானது. ரத்ன மகாதேவியின் அரண்மனையில் ராஜநாயக்கும் நெருப்பில் எரிந்த அவனது அடிமை தளபதிகளும் நடத்தும் அமானுஷ்யங்களால் பயந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக நாட்டை விட்டே வெளியேறினார்கள். அரண்மனையை மீட்டெடுக்க விரும்பிய ஒரு சில ராஜ விசுவாசிகள் மந்திர சாஸ்திரம் அறிந்த அதர்வன வேத விற்பனர்களை அழைத்து வந்து பூஜித்தனர். ராஜநாயக் அடைந்த சாபம் பிரம்மஹத்தி தோஷத்தை விட வலிமையானது. அவன் சாப விமோச்சனம் பெற்றால் மட்டும்தான் இங்கு நடக்கும் அமானுஷ்யங்களுக்கு முடிவு கிட்டும். அது அவ்வளவு எளிதல்ல. ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் நவகாளிக பௌர்ணமி என்று சக்கர வடிவ ஹோமகுண்டத்தில் யாகம் வளர்த்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பூஜையில் பலி கொடுத்தால்தான் ராஜநாயக்கின் ஆத்மா சாப விமோச்சனம் அடையும். எங்க குடும்பத்தில் இருக்கிற 5 பேருமே ரோஹி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. ஆனால் அந்த பலி பூஜையை தலைமுறையின் முதல் பெண் வாரிசு, அதுவும் ஒரு கன்னி பெண் தான் நடத்த வேண்டும். உங்க வீட்டுக்கு பேய் வரலாம், ஓகே, ஆனா எங்க வீட்டுக்கு அதுக்கு வரணும்? இத்தனையும் செய்து பூஜை நடந்தாலும் ஒரு விசித்திர சிக்கல் உண்டு. இந்த பலி பூஜை மூலம் சாப விமோச்சனம் பெற்று விடுதலை அடையும் ராஜநாயக்கின் ஆத்மா தன் அடங்காத உக்கிர சக்தியை எப்படி பயன்படுத்தும் என்பதை அவனது ஆத்மாவை தவிர வேறு எவராலும் கணிக்க முடியாது. வேறு வழி இல்லையா? தலைநகரை வேறு இடத்திற்கு மாற்றி ராஜ்யத்தை ஆண்டுவார்கள். ராஜநாயக்கும் நெருப்பில் எரிந்த அவனது அடிமை தளபதிகளும் நவகாளிக பௌர்ணமிக்காக காத்திருக்க கூடும். நடப்பது எதுவாக இருந்தாலும் 4 சுவற்றுக்குள் 3 நாள் வரும் நவகாளிக பௌர்ணமி என்று நடந்தாக வேண்டும்.
ஏய், கண்டதையும் எடுத்துக்கிட்டு. ஆமா, உனக்கு அக்காலாம் இருக்காங்கல்ல? அக்காவா இல்லையே? அக்கான சொந்த அக்காவா? சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு, கசின்ஸ் இருக்காங்கல்ல? இல்ல, என் ஃபேமிலியிலே நான் ஒரே பொண்ணு. ஏன் ஏனா? என் பரம்பரையிலே நான் ஒரே பொண்ணு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அக்காலாம் யாரும் போட சொல்றது? உயிரடிக்கிறதுனே வந்திருக்கிய சனிய மொத்த குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்களா? போச்சு, ஏன் மந்திரிச்சு விட்டா மாதிரி போறோம். மாசமா போச்சு. என்னப்பா சொல்ற? அவன் உலகமாக வெல்லம்பா. நாம லைட் கணப்போ அவன் தூக்கிட்டு வரல, நம்மள லைட் கணப்பதான் தூக்கிட்டு வந்திருக்கான். அவன் சாபம் மோச்சனம் பெற்று வெளியே வரணும்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த அஞ்சு பேரை அவன் பலி கொடுக்கணும். யாவனி ஒன்றும் ஆர்வக்குழலாம் இங்கே வரலப்பா. அவன் தான் தூக்கிட்டு வந்திருக்கான். அவ தான் நம்மளை பலி கொடுக்க போறான். என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? அப்ப அது நம்ம கிட்ட போய் சொல்லிச்சா? உண்மையை சொல்லி என்னப்பா பண்ணிருப்ப? நெஞ்சு வெடிச்சு செத்திருப்பா. நானு அதான் சொல்லல. இது வரைக்கும் நமக்கு எதுவுமே வராம ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டான்னா அவன் பூஜைக்கு நம்ம அஞ்சு பேருமே தேவை. ஐயா, உள்ள இருக்கிற சாதாரண பேயே கிடையாதுயா. தலை ஒரு பக்கம் போது, முண்டு ஒரு பக்கம் போது, உள்ள யாரு போனாலும் அடிச்சு விரட்டுதியா. ஆனா காஷ்மீரை மட்டும் உள்ள வச்சிருக்கனா வேற என்னமோ நடக்குதியா. நவகாலிக பௌர்ணமி, ரத்னமகாதேவி, சாபங்கள் மறைந்து போகும் இந்த நவகாலிகை பௌர்ணமியில் ஐந்து ரோகிணி நட்சத்திர மானிடர்கள் பலியாகும் பொழுது மீண்டும் உயிர்த்தெழுவான் இந்த ராஜநாயக். எங்கடா போற? மேட்டுக்குள்ள பேய் பங்களாவா குண்டு வச்சு வெடிக்க போறாங்களாம். ஊரே அதை பார்க்கதான் போயிட்டு இருக்கு. இங்க நம்ம பின்னாடி பாத்துட்டு இருக்கிறது மிகவும் பழமை வாய்ந்த அரண்மனை. இத வெறும் அரண்மனைன்னு சொல்றத விட மேட்டுக்குளம் பேய் வீடுன்னு சொன்னா இங்க மிக மிக பிரபலம். இந்த பேய் வீட்டை இன்னைக்கு குண்டு வச்சு தகர்க்க போறாங்க. ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கங்க. பேயோட்டுறவங்களை வச்சிருந்த பாபு அண்ணி சேசானோ சோட்டா நிக்கல்ல ஸ்டார்ட் பண்ணி சோழிநல்லூர் தர்கா வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. ஏமி பிரயோஜனம் இல்ல, பிளாஸ்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிருங்க. ஒன்னும் பண்ணாது. அர்லி மார்னிங் பிளாஸ்ட் ஆகணும். சப்போர்ட் சேனல் எல்லாம் டைரக்டா இன்கிரீஸ் பண்ணுங்க. அதான் நான் பில்டிங் பிளாஸ்ட்க்கு அமைச்சர் நேர்ல வர வேண்டிய அவசியம் இல்ல சார். சார் சார், பிரைட் சேனல்ல இருக்கவங்க லைன்ல வா. Thank you.
நான் சொன்னது போல் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ முற்று பெறும் ஒரே முற்று புள்ளி நானே. என்னை விரும்பிய ஒரே காரணத்திற்காக அந்த அர்ஜுனனை கொன்றதற்கு சாட்சியானவள், உன்னை நம்பிய என் தந்தையின் மரணத்திற்கு காரணமானவள், ஏதும் அறியாந்த பச்சிளம் பாளையனின் உயிர் பிரிந்தாதே கணத்தில் இதற்கெல்லாம் உனை கொன்று முக்காலமானவள். நீ யார் ரூபத்தில் வந்தாலும் என் சாப விமோசன பலி பூஜையை தடுக்க முடியாது ரத்னா. பார்க்கலாம். என்னப்பா நடக்கிறீங்க? நான் வந்த வேளை முடியும் வரை இந்த உடல் எனக்கு தேவை. இடது கையால் தான் நீ வாளையே சுழற்றுகிறாய். வலது கையால் என்னது ரத்ன மகாதேவி லெஃப்ட் ஹேண்டா? அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு கடைசியில ராங்கா ரைட்ல புடிச்சிட்டியடா. சில கணங்கள் என்னையும் உன் வித்தையால் முட்டாளாக்கி விட்டாயே எனதருமை காசு. சாரி பாஸ். காஷ்மீரா தேடிச்சென்.
இந்த பக்கம் இந்த பக்கம் போங்க 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 பிடிப்போம். அதே இடம், அதே பௌர்ணமி, அதே சாபம், அதே வெறி, அதே நீ, அதே நான். இந்த பௌர்ணமி முடிவதற்குள் என் வாழ் உன்னை முடிக்கட்டும். ராஜநாயக் சரீரத்தின் எச்சம் எங்கேயோ மிச்சம் உள்ளது. அதை தேடி அடித்தால் ஒருவேளை தீர்வு கிடைக்கலாம்.
వద్దు వద్దు, వెళ్ళిపోయింది. స్టాప్ ఇట్, స్టాప్ ఇట్. వా என்ன பாச்சு? அந்த ரத்ன மகாதேவி நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டாப்பா. என்னது? அந்த ரத்ன மகாதேவிய நாம காப்பாத்திட்டோம்ப்பா. அது மா யாமினி, மா யாமினி எழுந்துருமா, எழுந்துரு. எழுந்திருச்சு அந்த தெய்வத்தோட மகிமையை பாருமா. என்னாச்சு? காஷ்மோராங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி எல்லா பேய்களையும் அழிச்சு பாதாளத்துக்கு அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டாரா? ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே. அதுக்காக ரீப்ளையா பண்ண முடியும்? அவதார எடுத்துட்டாருமா, கண்ணத்துல போட்டுக்க. காஷ்மோராய நமக்கு அவதாரமா? ஆமாமா, அவன் தன்னுடைய உச்சபட்ச சக்தியை எழுப்பி ஒரு ஒளிப்பிழம்பா மாறி அவதாரமாவே ஆயிட்டாமா. அந்த அவதாரத்தோட மகிமைய அங்க பாருமா. இருங்க 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 இருங்க, நான் இங்க கேமரா வச்சிருக்கேன், அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ கண்டுபிடிச்சிடலாம்.
நல்ல கிரௌடுப்பா, இதை அப்படியே பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கணும். அவனை போய் பேய்ய, அவனடனா செஞ்சுரி அடிச்ச சச்சின் மாதிரி கைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா? நான் தான் சொன்னேன் சார், அவன் சாதாரண ஆள் இல்லைன்ட்டு. சும்மாவே ஊர் அவனை தலைமையில வச்சு கொண்டாடும். இதுக்கப்புறம் அவனு கோயில் கட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இவர்கள் கூறுவதை நம்பலாமா வேண்டாமா என்கிற விவாதங்களை எல்லாம் தாண்டி நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களிடம் நிலவி வந்த பயத்தை காஷ்மீரா குடும்பம் போக்கியிருக்கிறார்கள் என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதுங்களோட போராடி இந்த ஒரு பேக் மட்டும்தான் காப்பாத்த முடிஞ்சது. பணப்பேன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனா நாங்க விரட்டின விரட்டல எல்லா பணத்தையும் தூக்கிக்கிட்டு பறந்து போயிருச்சு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல? டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு சாமி. என்றாலும் அடி மயங்கி போவார்கள். சிலரே மாட்டிக்காதவன் ரொம்ப பாவம்.